வார்த்தைகளை கவனமாய் பயன்படுத்துங்கள் பரீட்சை பார்க்காதிருங்கள் தேவன் உங்களுக்கு நியமித்த பாதையில் கவனமாய் ஓடுங்கள் உங்களுக்காக ஏலீம்களை கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரு நீங்கள் போகிற வனாந்தரத்தில் பேரீச்சை மரங்களை கற்று உங்களுக்காய் வைத்திருக்கிறார் சீக்கிரமாக மாறா மாற நீங்கள் மூணு நாளில் முடிஞ்சிடும் நினைச்சிங்க உங்களுக்கு மாறாதான் வந்துச்சு மூணு நாளில் இந்த பிரச்சனை தீரும்னு நீங்கள் நினச்சி ஓடி போனீங்க மறுபடியும் மாறாதான் பார்த்தீங்க கவலைப்படாதீங்க அந்த மாறாவில் இருந்து ஒரு தொடக்கத்தை கத்தர் வைக்க விரும்புகிறார் அந்த மாறாவில் இருந்து உங்களுக்காக உங்களை ஒரு பேரீச்சை தோப்புக்குள்ளே நடத்த விரும்புகிறார் அவரை புரிந்து தான் சில சோதனைகள் வரும் கவனமாயிருங்கள் இன்றைக்கு எப்பொழுதெல்லாம் தேவ நம்முடைய வாழ்க்கையில் சில கடினமான பாதைகளை நடத்தும் போது நான் ஒன்றை உருவாக்கப்படுகிறேன் இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எவ்வளவு தேவைனாலும் கத்தர் சந்திப்பாருங்கிற நம்பிக்கை எவ்வளவு கஷ்டனாலும் தேவனால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஒன்று பிரியமானவர்கள் சில மாறாக்கள் வழியாகத்தான் வந்தோம் சில வனாந்தரங்களின் வழியாகத்தான் வந்தோம் நீங்களும் நாளைக்கு ஏழைம்களை பார்க்கும்போது புரிந்து கொள்வீர்கள் கத்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை கத்தர் ஏன் உங்களை அப்படி நடத்தினார் என்பதை கத்தர் ஏன் அப்படி உங்களை கொண்டு போனார் என்பதை ஆனால் கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்கள் யாரும் முறுமுறுக்க மாட்டீர்கள் என்று கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்கள் யாரும் கத்தரை பரீட்சை பார்க்க மாட்டீர்கள் என்று அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டது போல எனக்கு இதை கேட்கும்போது இப்போ வாயத்திறந்து கத்தருக்கு விரோதமா பேசுனா நம்ம உயிரோடு எந்திருவோம் மறுச்சிருவோம் பரலோகம் என்கிற காணானுக்குள்ளே போவதில் கத்திர தான் இருக்க முடியும் அல்லா முருமுருக்குறவனுக்கு இப்படி காணான்ல இடம் பரலவத்துல போய் முருமுறுப்பான் அவனை கொண்டு போய் பரலவத்துல வச்சானு சொல்லுவான் கறி இல்லையே மீன் இல்லையே நாங்கள் புசிப்பு இல்ல கொடிப்பு இல்ல அதே மாதிரி பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் அந்த இடத்துக்கு போறோம் அந்த ஒரு பீடி குடிக்கிறவன் பரலோகத்துக்கு போனான் நான் ஒரு கதை சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படியே உட்காந்துருந்த போது டக்குன்னு நைட் ஆனவன என்ன ஞாபகம் வந்துருச்சான் பீடி குடிக்கிற ஞாபகம் வந்துருச்சான் அப்படியே பார்த்தானா என்ன முடியலையா எனக்கு நெருப்பு பக்கத்தில் இருக்க அப்படி இப்படி தட்டி கேட்டானா தீப்பட்டி இருக்கான்னு நாங்கள்லாம் பீடி குடிக்கிற ஆள் இல்லை நாங்கள்லாம் மனம் தருமனவங்க பறவைத்திருக்கேன் அப்படியே பார்த்தா தூரத்தில் ஒரு கங்கு தெரிஞ்சான் சரி அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு அப்படியே பையன் பீடியை பற்ற வைக்க குனிஞ்சானா பல்ட்டி அடித்து நரகத்தில் விழுந்துட்டானா அதனால தேவனுடைய பிள்ளைகளே கரை திரையில்லாத நிறைவான முறுமுறுப்பில்லாத ஒரு கூட்டத்தை தான் கத்தர் சேர்க்கிறாரு இந்த முறுமுறுப்பு இல்லாத கூட்டத்தை புதிய பாடு எப்படி கூப்பிடு தெரியுமா மாசற்ற பிள்ளைங்கன்னு அழைக்குது அல்ல இல்லையா ஒரு அப்பாவுடைய குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கஞ்சி இருந்தால் கூட குடிச்சிட்டு போகிறான் அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சு அவன் என்ன பிள்ளை மாசற்ற பிள்ளை எங்கள் அப்பா தர முடியாமல் எங்களை அப்படி நடத்துறதில்ல கற்றுக் கொடுக்கறதுக்காக அப்படி நடத்துகிறார்